இங்கிலாந்து உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் அபிமான கேப்டன் டிவி வழங்கும் ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் உட்பட பல நாடுகளுக்கு நேரில் சென்று ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உலக நாடுகளில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்களை சந்திக்கலாமா? வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், இன்னைக்கு நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வந்தால் அவர் என்ன நினைப்பார்னா, நம்ம ஜாதகத்தில் ஏதோ கண்டம் வந்துருச்சு, நம்ம ஜாதகத்தை போய் ஜோஷியர்கிட்ட கொடுத்து அதில் ஏதாவது பரிகாரம் பண்ணலாம், இல்லை அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, எண்கணித முறையில் போய் நம்ம பேரையே மாற்றிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் இல்லைன்னா நம்ம இருக்கிற வீட்டுக்கு வாஸ்து சரியில்லை, நம்ம போய் வாஸ்து வீட்டு எல்லாத்தையும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமாக மனிதன் யோசிப்பாங்க. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்ன சார், அதாவது இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும்னா அது யாரை போய் பார்க்கலாம், என்ன அணுகுமுறைகள் சார்? எந்த ஒரு மனுஷனுக்கும் எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் அவங்க முத முதல்ல யாரை அணுகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்மீகத்தை அணுகலாம். சுருக்கமான பதில், எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவரவர் வழிபடக்கூடிய அந்த ஆன்மீகத்தை நம்பலாம், ஆன்மீகத்தை அணுகலாம் அல்லது பிரார்த்தனை பண்ணலாம். ஆன்மீகம் கொடுக்க முடியாதது, அதாவது இந்த உலகத்தில் இந்த அண்ட சராசரத்திலேயே மற்ற எந்த சக்தியாலும் கொடுக்க முடியாத ஒரு ஆறுதலும், மற்ற எந்த சக்தியாலும் கொடுக்க முடியாத ஒரு தேறுதலும் நிச்சயமாக ஆன்மீகம் கொடுக்கும். ஆயுள் முழுவதும் நம்ம நிகழ்ச்சியில் பல முறை சொல்லியிருக்கிறோம், அதாவது அம்மாவாக இருந்தாலும், அப்பாவாக இருந்தாலும், சகோதரராக இருந்தாலும், சகோதரியாக இருந்தாலும், மாமனாக இருந்தாலும், மச்சானாக இருந்தாலும், உறவு முறைகளில் மரபு மீறி எவ்வளவு பேர் இருந்தால் கூட, இடையில் வரக்கூடிய மனைவியாக இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இவங்களால், அதாவது மற்ற இவங்களை மட்டுமல்ல மற்ற யாராலும் கொடுக்க முடியாத ஒரு மனோதைரியத்தை ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆயுள் முழுவதும் கொடுக்க முடியும். மற்றவங்கள்லாம் ஒரு கால் அப்படி ஆறுதல் கொடுத்தாலும் தைரியம் கொடுத்தாலும் அவ்வப்பொழுது கொடுக்க முடியுமே தவிர்த்து ஆயுள் முழுவதும் ஒரு ஆறுதலையும் ஒரு தேறுதலையும் ஒரு மனோ தைரியத்தையும் வந்து ஆன்மீகம் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம். பொதுவாகவே மனுஷாளுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும் பொழுது எதை தின்னால் பித்தம் தெளியும்னு ஒவ்வொரு விஷயமாக பார்த்துட்ருப்பாங்க. ஒவ்வொரு சாஸ்திரம் வந்துட்டுருக்குது, கைரேக சாஸ்திரம், எண்கணித சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறத விட மனையடி சாஸ்திரம் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோங்க. மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது உண்மையானதாகவும் நிச்சயமானதாகவும் பண்டைய காலத்திலிருந்து, அரசர் காலத்திலிருந்து அது வந்து அனுபவபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அதே மாதிரி மனையடி சாஸ்திரம், பரிகார சாஸ்திரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துகிட்ருக்குது. இதில் கையெழுத்து சாஸ்திரம், இந்த மாதிரி ஒவ்வொரு சாஸ்திரங்களும் ஒவ்வொரு விதமான வகையில் உங்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருந்தாலும் உண்மையான நன்மையை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் அல்லது ஆன்மீகம் இந்த ரெண்டும் தான் பேசும். உங்களுடைய ஜாதகப்படியே உங்களுக்கு விதி பயன் சரியில்லாமல் இருந்ததோ அல்லது உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருந்ததுனாலோ நீங்கள் அதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லைங்க. என்னதான் பாதகமான சூழ்நிலை வந்தாலும் அந்த பாதகமான சூழ்நிலைகளை ஓரளவாவது சாதகமாக்கி கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கு சத்தியமான வகையில் உதவுவது ஆன்மீகம்தான். எந்த மதமாக இருந்தாலும், எந்த கடவுளாக இருந்தாலும், நீங்கள் ஆன்மீகத்தை நம்பும் பொழுது அல்லது ஆன்மீகத்தை நீங்கள் வந்து நாடும் பொழுது அதற்குண்டான பலன் அவ்வப்பொழுது கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவ்வப்பொழுது அப்படின்னா
எந்த நேரத்தில் நீங்கள் ஆன்மீகத்தை நம்புகிறீங்களோ அந்த நேரத்திலிருந்தே உங்களுக்கு வந்து இந்த பூலோகத்தில் நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு கணப்பொழுதும் அருளக்கூடிய பாக்கியம் ஆன்மீகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் பிரார்த்தனை. நீங்கள் வந்து மனசார பிரார்த்தனை பண்ணினாலும் சரி, அல்லது அழுது தொழுது பிரார்த்தனை பண்ணினாலும் சரி, விளக்கு ஏற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணாலும் சரி, நெய் விளக்கு, அகல் விளக்கு, இந்த மாதிரியான நல்லெண்ணெய் தீபம், இந்த மாதிரி எந்த மாதிரியான வகையில் விளக்கு ஏற்றி தீபம் பண்ணாலும் சரி, அல்லது ஊதுபத்தி ஏற்றி தீபம் பண்ணாலும் சரி, மெழுகுபத்தி ஏற்றி நீங்கள் பிரார்த்தனை பண்ணாலும் சரி, எந்த வகையில் எந்த மாதிரியான பிரார்த்தனை பண்ணினாலும் அந்த பிரார்த்தனைக்கு உண்டான பலனை ஆன்மீகம் நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்குது, கொடுத்துத்தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாக நம்பலாம். ஒரு மனசாளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும், அல்லது எந்த பிரச்சனை வந்தாலும், அல்லது தெளிவு இல்லாமல் நீங்கள் வந்து மலிவாக யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாலும், அந்த மாதிரியான மலிவான விஷயங்களுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக முற்றுப்புள்ளி வைத்து தெளிவான விஷயங்களை கையில் எடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு மனசால் நாட வேண்டியது ஆன்மீகம் மட்டுமே. அதனால் ஆன்மீகத்தை நீங்கள் நாடினாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஜாதகம் நல்ல, அதாவது ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று தான், ஜோதிடம் அப்படிங்கிறது ஒன்றா இருந்தால் கூட ஜோதிடர் நிறையா இருந்துகிட்டு இருக்கலாம். அதனால் அதே மாதிரி மனையடி சாஸ்திரம்ங்கிறது ஒன்றா இருந்தால் கூட மனையடி சாஸ்திரத்தை எடுத்து சொல்லக்கூடிய நபர்கள் வந்து நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கலாம். இத்தனை நபர்களுக்கு மத்தியில் உங்களுக்கு உங்களுடைய விஷயத்தை நல்ல முறையில் சொல்லக்கூடிய நல்ல நபர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த ஆன்மீகத்தை நீங்கள் நம்பும் பொழுது அற்புதமாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாக நம்பலாம். ஓகே சார், ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்கீங்க. ஆன்மீகத்தை நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரை எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு புதிய சக்தி வந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றிங்க சார். குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனை. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியில் இருந்த தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி அடுத்த ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். ராஜயோகம்.